ட்ரேடிங் புல்ஸ் ஓடுக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம செப்டம்பரோட ஃபஸ்ட் வீக் நிஃப்டி எப்படி இருக்குங்கிற விஷயத்தை நம்ம வந்து டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம போன வாரம் பார்த்த மாதிரி நிஃப்டி வந்து மேக்ஸிமம் 11,750 வரைக்கும் போகும்னு சொல்லியிருந்தோம். இப்போ மார்க்கெட் அதை நோக்கி தான் போயிட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து 11,650 வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 7,500 இன்றைக்கி வந்து 11,500 வரைக்கும் வந்திருக்கு. ஓகே, கிட்டத்தட்ட 4,000 பாயிண்ட்ஸ் ஏறி இருக்கு கடந்த ஒரு 5 மாதமாக. இப்போ வந்து நிஃப்டி வந்து அடுத்த மூமெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப்பை நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். முக்கியமான விஷயங்கள் வந்து என்னென்னா, லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஓவர் பாடு ஜோன்லாம் இருக்குது. ஏன் நான் சொல்கிறேன்னா, கிட்டத்தட்ட ஒரு 4,000 பாயிண்ட் ஏறி இருக்குது. ஓகே, ஸோ மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேஷனுக்கு வரணும். ஓகே, ஸோ இதோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் 11,750 தான். ஓகே, இப்போ நான் வந்து இது வந்து வீக்லி சார்ட். ஸோ வீக்லி சார்ட்டோட அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள் கரெக்டாக 11,767 இருக்குது. ஸோ இந்த லெவலை டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் அகெயின் கீழே தான் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 10,050 வரைக்கும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் 10,050 வந்துட்டு மறுபடியும் மார்க்கெட் போயிட்டு மேக்ஸிமம் மார்க்கெட் அந்த 12,000 வரைக்கும் போயிருக்கு. ஸோ 12,000 அதுக்கு மேலே அதனால் சஸ்டெயின் பண்ண முடியல. அகெயின் மார்க்கெட் கிட்டத்தட்ட 10,600 வரைக்கும் வந்திருக்கு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போயிட்டு மேக்ஸிமம் 12,500 வரைக்கும் போயிருக்கு. இப்போ வந்து மார்க்கெட் மேலே அதிகமாக போனால் ஃபஸ்ட்டு வந்து அதோடய ரெசிஸ்டன்ஸ் வந்து 11,750. 11,750 மார்க்கெட் சஸ்டெயின் ஆகலைன்னா கண்டிப்பாக மார்க்கெட் கீழே இறங்கும், கரெக்ஷனுக்கு வரும். கரெக்ஷனுக்கு வந்தால் எந்த லெவல் வரைக்கும் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் மேலே தான் ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ அது மேலே தான் போயிட்டு இருக்குது. ஓகே, 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ், அப்போ 200 டேஸ் மூவிங் அவரேஜ் மேலே ரன் ஆகிடும். ஸோ அப்படி கரெக்ஷன் ஆகும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஒரு 300 to 500 பாயிண்ட்ஸ் வந்து டவுனாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ 750 மேலே வந்து சஸ்டெயின் ஆக முடியல அப்படின்னு பட்சத்தில் வந்து ஒரு 300 to 500 அப்படின்னா வந்து மறுபடியும் வந்து ஒரு 11,200 வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன் வந்து அந்த 11,200 வரைக்கும் வரலாம். 11,750 சஸ்டெயின் ஆகலைன்னா, ஸோ 11,750 பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து 12,000 வரைக்கும் போகலாம். 12,000, ஓகே, நெக்ஸ்ட்டு அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 12,000 தான். அதுவும் மேலே போச்சுன்னா 12,500. ஓகே, ஸோ ஆல்ரெடி வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஓவர் பாட் ஜோன் தான் இருக்குது. இப்போ நான் வந்து என்ன பண்ணேன்னா, நம்ம அந்த ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் நீங்கள் போட்டு பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஒரே ஒரு நிமிஷம். மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட பாருங்கள் வாரசை வச்சு நான் போட்டிருக்கேன். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு 70% டச் பண்ணோடனே மார்க்கெட் கீழே தான் இருக்குது. கடந்த ஒரு 3 மாதமாக, இப்போது 2019 செப்டம்பரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, 2018 இதே மாதிரி தான் மார்க்கெட் வந்து போயிட்டு அந்த 78% அதை 70% இந்த லெவல் 12,000. ஸோ 12,000 டச் பண்ணி மார்க்கெட் கீழே தான் இறங்கியிருக்கு. அகெயின் வந்து ஜனவரி மாதமும் ஒரு மார்க்கெட் வந்து அந்த 70% அந்த லெவலில் ரீச் பண்ணோன்னு கீழே இறங்கியிருக்கு. இப்போ மார்க்கெட் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 64% இருக்குது. ஸோ ஓகே, ஸோ மேக்ஸிமம் பண்ணணும் ஒரு 6%. ஸோ 6% மேலே ஏறும். ஸோ 6% மேலே ஏறும் போதுனா ஒரு 12,000, இப்போ 11,750 12,000 வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த லெவல் போனதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கீழே இறங்கும். ஏன்னா வந்து நம்ம ப்ரீவியஸோடைய என் செஷன் வந்து நமக்கு கற்றுக் கொடுக்குறது தான், அந்த 70% மேலே போச்சுன்னா ஓவர் பாட் ஜோன்.
கடந்த 2 வருஷமாகவும் கிட்டத்தட்ட வந்து அது 70% டச் பண்ண உடனே மார்க்கெட் கீழே இறங்கினா இருக்குது. ஸோ அதனால் வந்து மார்க்கெட் மேக்ஸிமம் போனால் 11,750. ஸோ அந்த 11,750 வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா 12,000 வரைக்கும் போகும். ஸோ அதுக்கு மேலே மார்க்கெட் வந்து போகணுன்னா நம்ம வந்து ஏதாவது வந்து குளோபல் பாசிட்டிவ் நியூஸ் வந்து கிடைச்சா மட்டும்தான் மார்க்கெட் மேலே போகும். ஆல்ரெடி மார்க்கெட் ஓவர்பாட் ஜூன். ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் மார்க்கெட் மூமெண்ட்டை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்து மார்க்கெட்டோட நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 11,750 11,800 வரை தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து அது ஆல்ரெடி ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ அந்த லெவலில் டச் பண்ணிட்டு கீழே வரும். ஸோ மார்க்கெட் மேலே போதும்னு சொல்லிட்டு லாங் டைம் இன்வெஸ்டர் வந்து போயிடாதீங்க. ஸோ கன்சாலிடேஷன் ஆகும்போது போவாங்க. ஸோ நிறைய நல்ல ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது, அதில் வந்து கன்சாலிடேட் மார்க்கெட் கீழே டவுன் ஆகும்போது நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த வாரம் வந்து மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி 11,750 தான் அதோடய ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிச்சுன்னா மேக்ஸிமம் 12,000 வரைக்கும் போகிற சான்சஸ் இருக்குது. நீங்கள் டவுன் சைடும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 20 டேஸ் மூவிங் ஆவரேஜ் 11,400 வரைக்கும் வர சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்த வாரம் நிஃப்டி வந்து எப்படி ட்ரேட் ஆகணும், 11,400 12,000 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நிஃப்டி ட்ரேட் ஆகும். ஓகே, டவுன் சைடுனா 11,400 வரைக்கும் வர சான்சஸ் இருக்குது. அப்சைடு வந்து 12,000 வரைக்கும் ஒரு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே, இதுதான் நிஃப்டியோட ரேஞ்ச். ஸோ போர்பாட் ஜோன். ஸோ அதாவது என்னென்னா இன்டர்டே ட்ரேடர்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸை செல் பண்ணி ப்ராஃபிட் கெயின் பண்ணுவாங்க. ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், மார்க்கெட் வந்து கரெக்ஷன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓவர்பாட் ஜூன் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேங்க் நிஃப்டி போகலாம். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட வந்து என்னென்னா இப்போ 200 மூவிங் ஆவரேஜ் கீழே தான் நைட் இருக்குது இப்போ. ஓகே, இதுவும் கிட்டத்தட்ட வந்து என்னென்னா ஒரு ஓவர்பாட் ஜோன் தான் இருக்குது. இப்போ நான் வந்து உங்களுக்கு ஆர்எஸ் இண்டிகேட்டர் வச்சு நான் காமிக்கிறேன். ஸோ நம்ம ப்ரீவியஸ் இயர்ஸ் செஷன்ஸ் எப்படி இருக்குங்கிற விஷயத்தை வந்து நம்ம இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஒரு நிமிஷம். ஸோ நம்ம இப்படி தான் வந்து மார்க்கெட் நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும். மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஓவர்பாட் ஜோனில் தான் போயிடுச்சு. ஸோ உங்களுக்கு தெரியுதா, ஸோ அந்த 70% மேலே ரீச் ஆயிடுச்சு. ஸோ இட்ஸ் பிரேக் அவுட். ஸோ அந்த லெவலில் வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சு மார்க்கெட் வந்து, அந்த லெவலில் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் நெக்ஸ்ட்டு இதோட ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து, அதாவது நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் நம்ம பார்க்கும்போது வந்து அதிகபட்சமாக போனால் 25,800 வரைக்கும் போகும். ஓகே, 25,800 1,300 பாயிண்ட்ஸ். ஓகே, பட் ஆல்ரெடி வந்து இது வந்து ஓவர்பாட் ஜோனில் தான் இருக்குது இந்த லெவல். ஸோ கிட்ட இப்போ 25,000 நம்ம பிரேக் பண்ணால் தான் நம்ம வந்து 25,000 பிரேக் பண்ணிச்சுன்னா 25,800 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சப்போஸ் அந்த 25,000 பிரேக் சஸ்டெயின் பண்ண முடியலன்னா மார்க்கெட் கரெக்ஷன் நோக்கி வரும். ஸோ வந்தால் இது வரைக்கும் வரும் அப்படின்னா உங்களுக்கு 23,600 நம்ம டேயில் பார்த்தோம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஓகே, ஆமாம், 23,000 வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, இப்போ மார்க்கெட் வந்து 25,000 அதாவது பேங்க் நிஃப்டி 25,000 பிரேக் பண்ணிச்சுன்னா 25,800 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சப்போஸ் அது பிரேக் 25,000 வந்து பிரேக் பண்ணலை அப்படின்னு பட்சத்தில் மார்க்கெட் வந்து 23,000 வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்கமிங் டேஸில், இந்த வீக்கில். ஸோ மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டி அடுத்த வாரம் எப்படி ரன் ஆகும் அப்படின்னா 25,300. ஓகே, இதில் வந்து ஒரு 800 பாயிண்ட்ஸ், 25,800. ஓகே, டவுன் சைடுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் டவுன் சைடுன்னு பார்த்தீங்கன்னா 23,300. ஸோ 25,300 இருந்து 23,300 இந்த ரேஞ்சில் இருக்கும்.
ஸோ டவுன் ஒரு 800 பாயிண்ட்ஸ், அப் வந்து ஒரு 800 பாயிண்ட்ஸ். ஸோ அந்த ரேஞ்சில் தான் வந்து நிஃப்டி வந்து ட்ரைட் பண்ணால் போகுது. ஸோ அதை பேங்க் நிஃப்டி ட்ரேட் ஆகும். ஓகே, ஸோ ஆல்ரெடி ஓவர் பாட் ஜூன், இட் ஷுட் கம் டவுன், வரணும் கீழே. ஏன்னா வந்து ஆல்ரெடி ஓவர் பாட் ஜூன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எந்த ரேஞ்சில் அதிகமாக இருக்குங்கிற விஷயத்தை பார்த்துடலாம். இப்போ நிஃப்டி வந்து 11,650, 700, ஸோ அட் த மணியில் இருக்குது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிறது வந்து 11,800. 11,800 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது, 11,800. அதுக்கப்புறம் வந்து 12,000. ஓகே, 12,000. அதுக்கப்புறம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இல்லை. ஸோ எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மார்க்கெட் கீழே போகணும் தான். ஸோ 11,800, 12,000 மேக்ஸிமம் அந்த லெவலில் தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. நம்ம புட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது எங்கே இருக்குன்னா 11,500. ஸோ 11,500. அதுக்கப்புறம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது 11,400. 11,400. அதுக்கப்புறம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கிறது வந்து 11,000. ஸோ அதனால தான் சொன்னேன், மார்க்கெட் வந்து கீழே இறங்கிச்சுன்னா 11,300 வரைக்கும் உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டே தெளிவாக காமிக்கிது 11,500 அதிகமாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 11,300 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுங்க. ஓகே, ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்க வந்து இந்த மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி வந்து சென்சிபிள் வச்சு ஆப்ஷன்ஸில் எப்படி ட்ரேட் பண்ணணும் விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன், அந்த வீடியோ பாருங்கள். ஸோ அதை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுங்க. ஸோ இந்த அட் த மணி, இந்த மணி, அவுட் த மணி, ஸோ மூணுலேயும் நீங்கள் ட்ரேட் எடுத்தால் தான் ஆப்ஷன்ஸில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக மாற முடியும். அதை வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அதனால் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். ஸோ நல்லபடியாக ட்ரேட் எடுத்து நல்லபடியாக லாபம் சம்பாதிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.